ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோடய சேனலில் சினிமா சம்மந்தமான கண்டென்ட் எதுவுமே போடக்கூடாதுதான் இருந்தேன். அதையும் தாண்டி நான் ஏன் இந்த வீடியோ போகிறதுக்கான ரீசன் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன். கூட இது யார் மனதையும் புண்படுத்துவதற்கானது இல்லைன்றும் சொல்லிக்கிறேன். சில பேர் நான் என்ன எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன்னு கேட்டாங்க. நான் வீடியோ கண்டென்ட் முழுக்க முழுக்க கைன் மாஸ்டர் தான் எடிட் பண்ணுறேன். ஆனால் வீடியோ இன்ட்ரோ அதோட ஃபினிஷிங்குக்கு நிறைய சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் கொரோனா வைரஸால் பல உயிரிழப்புகள் ஏற்படுவதும், இன்னொரு பக்கத்தால் பல பேர் வாழ்வாதாரத்திலேருந்து காணப்படுறாங்க. இந்த நிலைமையில் இப்போது யார் என்ன சம்பளம் வாங்கினா நமக்கு என்னென்னு பல பேர் நினைக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான நிலைமையில் இந்த வீடியோ போகிறதுக்கான முக்கியமான காரணம், நீங்கள் பல பேர் நடிகர்கள் சார்பில் கொரோனா கிடைத்த உதவிகளை செய்திகள் மூலமாக அறிந்திருப்பீங்க. அதோடு நீங்கள் இந்த வீடியோவையும் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். அதுக்காக இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க மட்டும்தானே நான் கொடுக்கணும்னு சொல்லலை, இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு தான் சொல்றேன். அதோட இந்த லிஸ்ட்ல இல்லாதவங்களும் இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்களை விடவே அதிகமா உதவி இருக்காங்க. அதோட நீங்க யார் எந்த ஹீரோவோட ஃபேன் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்குள்ள லைக் பட்டன் இருக்கும், அதை பிரஸ் பண்ணுங்க. அடுத்ததா ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு பட்டன் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல ஒவ்வொரு சனிக்கிழமையும் ரிலீஸ் ஆகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களால மிஸ் பண்ணாம பார்க்கக்கூடியது இருக்கும். சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இந்த லிஸ்ட்ல 10வது இடத்துல இருக்கிறவர் நம்ம மக்கள் செல்வம் விஜய் சேதுபதி தாங்க. இவர் என்னதான் போன வருஷத்துல அவரேஜான படங்களை கொடுத்திருந்தாலும் இவரோட செல்வாக்கு மக்கள் மத்தியில குறையவே இல்லை. அதுக்கான முக்கியமான காரணம், இவர் ஒரு நல்ல நடிகர் என்பதை தாண்டி இது ஒரு நல்ல மனிதர் ஆவார். உலகத்தில் இவரை விட யார் அதிகமான முத்தங்கள் கொடுத்துருப்பாங்கன்னு தெரியல. ஒஸ்காரில் அதிக முத்தங்கள் கொடுத்தவர்களுக்கான அவார்ட் கொடுத்தா நிச்சயமாக இவரோட பேரும் இருக்குமென்றதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. இவர் பொதுவாக படங்களுக்கு சராசரியாக 8 கோடி வாங்குவார். அதாவது இப்போ மாஸ்டர் திரைப்படத்துக்கு கூட 8 கோடி தான் வாங்கியிருக்கார். அப்பயே இவர் இந்த லிஸ்ட்டில் 10வது இடத்துல இருக்கார்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இவர் எல்லா நடிகர்களை போலவும் தனக்கென நிரந்தர சம்பளம் மறந்துட்டு போது இவர் கார் கதையெல்லாம் சொல்லி திருப்பியும் சினிமாவுக்கு ஒரு மாஸ் என்ட்ரி கொடுத்தார். ஆனால் என்ன தெரியலை, இவருக்கு சினிமாவுக்கும் என்ன பிரச்சனைன்னு கூட தெரியலை. அதுக்குள்ளே கொரோனா வைரஸ் வந்து திருப்பியும் ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு, இவரை யாருமே நல்ல நடிகர் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இவரோட ஆரம்பகால படங்களை யாரும் மறக்கவே முடியாது. அதுக்காக இப்போ இவருக்கு தான் இவருக்கு நான் மார்க்கெட் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா இவருக்கு மாநாடு படத்துக்காக 6 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு. அதோட 6 கோடி என்பது இவரோட நிரந்தர சம்பளமாகவும் உள்ளது. இதுக்கான முக்கியமான காரணம், இவர் என்ன தான் பண்ணாரோ இவரோட ஃபேன்ஸ் இவரை என்றைக்குமே கைவிட்டது இல்லைன்னு தான் சொல்லணும். அடுத்ததாக இந்த லிஸ்ட்டில் 8வது இடத்துல நடிகர் கார்த்தி இருக்கார். இவர் ஒரு மிகச்சிறந்த நடிகர். இவர் நடித்து சமீபத்தில் வெளியான கைதி மற்றும் தம்பி ஆகிய 2 திரைப்படங்களுமே வெற்றி படங்களாக அமைந்தது. இவர் 10 கோடி ரூபாயை தனது நிரந்தர சம்பளமாக வச்சிருக்கார். ஆனால் கைதி படப்பிடிப்பு குறைவான நாட்களே இடம்பெற்றிருந்ததால் 8 கோடி ரூபாயை சம்பளமாக வாங்கியிருக்கார். அடுத்ததாக பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலும் இவர் நடித்து கொண்டுள்ளார். அடுத்ததான் இந்த லிஸ்ட்டில் 7வது இடத்துல நடிகர் சிவகார்த்திகேயன் உள்ளார். இவர் சின்ன திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு சென்று சாதனை படைத்து இன்று அனைவரும் தம் வீட்டில் ஒருவராக பார்க்கும், அதாவது தமிழ் சினிமாலேயே நல்ல பிள்ளைன்னு பேரெடுத்த ஒரு நடிகராக இருக்கிறார். இந்த லிஸ்ட்டில் நடித்த படங்களின் எண்ணிக்கையினாலும் வயதினாலும் குறைந்தவர் இவர் தான். அதோடு இவரோட சீமராயா மற்றும் மிஸ்டர் லோக்கல் திரைப்படங்கள் தோல்வியில் முடிந்தாலும் நம்ம வீட்டு பிள்ளை மற்றும் ஹீரோ திரைப்படங்கள் சிறந்த வரவேற்பை பெற்றது. இவர் சராசரியாக 15 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குகிறார். இந்த லிஸ்ட்டில் 6வது இடத்துல இருக்கிறவர் இன்டர்நேஷனல் லெவலில் பேசப்படுற ஒரு நடிகரான நம்ம இளைய சூப்பர் ஸ்டார் தனுஷ் தாங்க. இவர் தமிழ் சினிமாவில் நடிகர், பாடகர், பாடலாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என்று பல அவதாரங்கள் எடுத்திருக்கிறார். கடந்த வருடம் வெளியான இவரது அசுரன் திரைப்படம் பிளாக் பாஸ்டர் ஹிட் ஆனது நமக்கு தெரிந்ததுதான். தனுஷ் சராசரியாக இவரோட படங்களுக்காக 18 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குகிறார். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்கிறவர் உழைத்தால் உயர்வு தானாக தேடி வரும் என்பதற்கு சான்றாக வழங்கும் சியான் விக்ரம் தான். இவரோட ஆரம்பத்தில் சில திரைப்படங்கள் கை கொடுக்காமல் இருந்திருந்தாலும் இவரோட சேது திரைப்படம் இவரது திரையுலக வாழ்க்கையை மாற்றியது.
அன்றிலிருந்து இன்று வரை தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒருவராக உள்ளார். இவர் 20 கோடி ரூபாய் சம்பளத்தை தனது நிர்ணயமான சம்பளமாக வைத்துள்ளார். இந்த லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்கிறவர் எல்லாருக்கும் பிடித்த சூர்யா தான். இவருக்கு பெண்கள் ரசிகர்கள் அதிகமாக காணப்படுகின்றனர். இவர் என்னதான் தொடர்ந்து சில படங்களை அவரேஜாக கொடுத்திருந்தாலும் 20 கோடி ரூபாய் சம்பளம் என்பது இவருக்கு நிர்ணயமாக காணப்படுகிறது. அத்துடன் இவரது நடிப்பில் நடித்து வெளியாக உள்ள சூரரை போற்றி திரைப்படத்திற்கு அதிக எதிர்பார்ப்பும் காணப்படுகிறது. அத்துடன் இவருக்கு தமிழையும் தாண்டி கன்னடத்திலும் ரசிகர்கள் காணப்படுகின்றனர். இந்த லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்கிறவர் என்றதை விட இருக்கிறவர்கள் என்று சொல்லலாம், அதாவது தல மற்றும் தளபதி. இவர்கள் இருவருமே சராசரியாக 55 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குகின்றனர். தல அஜித் அவர்களின் நடிப்பில் வெளியாகிய விஸ்வாசம், நீர்கொண்ட பார்வை 2 திரைப்படங்களுமே வெற்றியடைந்தவுடன் தளபதி விஜயின் நடிப்பில் வெளியாகிய பிகில் திரைப்படம் பல விமர்சனங்களை சந்தித்திருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் முதலிடம் வகிக்கிறது. இருப்பினும் மாஸ்டர் திரைப்படம் குறைந்த நாட்களே படப்பிடிக்கப்பட்டதால் இவர் தனது சம்பளத்தை குறைத்துள்ளதுடன் மாஸ்டர் வசூலை பொறுத்து இவரது சம்பளமும் நிர்ணயிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்கிறவர் உலக நாயகன் கமலஹாசன். இவர் ஒரு மிகச்சிறந்த நடிகர். இன்றும் இவருக்கு ரசிகர்கள் பெருமளவில் காணப்படுகின்றனர். பல வித்தியாசமான நடிப்பினை திரையுலகில் வெளிப்படுத்தியவர். சமீப காலமாக இவரது திரைப்படங்கள் வெளியாகவில்லை என்றாலும் இனி வெளியாக உள்ள இந்தியன் 2 திரைப்படத்திற்கு அதிக எதிர்பார்ப்பு காணப்படுகிறது. இவரது சம்பளம் 65 கோடி ரூபாய் வரை காணப்படுகிறது. லிஸ்ட்ல 1வது இடத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கிறார். ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர் என்பது இவருக்கு பெரிதும் பொருந்தும். இவரது நடிப்பில் வெளிவந்த தர்பா திரைப்படத்திற்காக 100 கோடி ரூபாய் சம்பளம் பெற்றதாக அறியப்படுகிறது. அடுத்ததாக சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அண்ணாத்த திரைப்படம் பெரிதும் எதிர்பார்ப்பு மிக்க திரைப்படமாகவும் காணப்படுகிறது. அதோட என்னோட நண்பர் ஒருத்தர் புதிய இனோவேஷன்ஸ்லாம் செய்து அவரோட சேனலில் அப்லோட் பண்ணுறார். அந்த சேனல் லிங்கும் கொடுத்துருக்கேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடியும் வரைக்கும் பார்த்தவங்களுக்கு நன்றி. மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அப்படியே ஓ என்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.